21ஆம் நூற்றாண்டை அதிர வைத்த சில வைரஸ் தாக்குதல்கள். வைரஸ் இந்த சொல்லை சமீப நாட்களாக அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். வைரஸ் என்பது மிகச்சிறிய புரதங்கள் மற்றும் மரபணு பொருட்களை கொண்டதாகும். உலகில் நூற்றுக்கணக்கான வைரசுகள் உள்ளன. வைரஸ் தொற்றால் தான் காய்ச்சல், சளி போன்றவை ஏற்படுகின்றது. இந்த வைரசுகள் பரவுவது எப்படி? வைரஸ் தொற்று பரவுதலை மூன்றாக பிரிக்கலாம். எண்டமிக், எபிடமிக் மற்றும் பேண்டமிக். எண்டமிக் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த நிறம் வேண்டுமானாலும் பரவக்கூடிய வைரஸ் ஆகும். உதாரணமாக அம்மை போன்ற விஷயங்களை சொல்லலாம். அதே போல மலேரியா காய்ச்சலையும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். எபிடமிக் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதிகமாக பரவக்கூடிய நோயாக இருக்கும். உதாரணமாக மழைக்காலத்தில் பலருக்கும் காய்ச்சல் வரும். அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வைரஸ் பரவுவது குறைந்துவிடும். பேண்டமிக் வகையைச் சேர்ந்த வைரசுகள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் பரவக்கூடியதாகும். ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயணிக்கும் போது அந்த குறிப்பிட்ட நாட்டில் வைரஸ் பரவக்கூடிய சூழல் இருந்தால் அது அங்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு சில வைரஸ் தாக்குதல்களால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிகுந்த கவனம் பெற்று பல உயிர்களை கொன்ற வைரசுகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். இபோலா வைரஸ். மனித குரங்குகள், பழந்தின்னி வௌவால்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கும் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொருவருக்கும் வேகமாக பரவக்கூடியது இபோலா வைரஸ். 1976 ஆண்டு முதன் முதலில் தற்போதைய தென் சூடான் பகுதியிலும் ஹாங்கோ குடியரசு நாட்டிலும் இபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது. ஹாங்கோ குடியரசில் இபோலா என்ற நதி அருகில் உள்ள ஒரு கிராமத்தை இந்த வைரஸ் தாக்கியதால் இதற்கு இபோலா வைரஸ் என்று பெயரிடப்பட்டது. லைபீரியா, கினியா மற்றும் சியாராலியோனில் 2013 தொடக்கம் 2016 வரை பரவிய இபோலா வைரஸ் தொற்றால் 11,300 பேர் கொல்லப்பட்டனர். 2019 ஆண்டில் ஆகஸ்டில் மீண்டும் ஏற்பட்ட இபோலா தொற்று மத்திய ஆப்பிரிக்காவில் 1,800 பேரை கொன்றது. அப்போதைய சூழலை பொது சுகாதார நெருக்கடி நிலையாக உலக சுகாதார அமைப்பும் அறிவித்தது. திடீர் காய்ச்சல், கடுமையான உடல் சோர்வு, தசை வலி மற்றும் தொண்டை வலி இதன் அறிகுறிகள். நீர்ச்சத்து இழப்பு மற்றும் உறுப்பு சீரழப்பின் காரணமாகவே அதிக உயிரிழப்பு ஏற்படும். நிரூபிக்கப்பட்ட தீர்வு அல்லது சிகிச்சை என்று இபோலா வைரசுக்கு எதுவும் இல்லை. இதற்கான மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சார்ஸ் வைரஸ். 21ஆம் நூற்றாண்டின் மோசமான நோயாகவும் உலக சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்பட்டது சார்ஸ். சார்ஸ் என்பதன் பொருள் தீவிர சுவாச பிரச்சனைக்கான நோய்க்குறி என்று அர்த்தம். இது குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்திருந்தது. மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய சார்ஸ் வைரஸ் கொரோனா வைரஸ் வகையை சார்ந்தது. 2002 ஆண்டு தென் சீனாவில் உள்ள ஹுவாங்டாங் மாகாணத்தில் தான் முதன் முதலில் இந்த தொற்று கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 26 நாடுகளில் 8,000 மேற்பட்டோருக்கு சார்ஸ் பாதிப்பு ஏற்பட்டதாக உலக சுகாதார அமைப்பின் வலைதளம் கூறுகின்றது. காய்ச்சல், தலைவலி, வாந்தி மற்றும் உடல் நடுக்கம் இதன் அறிகுறிகள். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட 2 வாரத்தில் இருமல், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு தீவிரமான சுவாச கோளாறில் இது முடியும். சார்ஸ் பரவுவது குறித்தும் இதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் உலக சுகாதார அமைப்பு 2003 ஆண்டு ஜெனீவாவில் உலக நாடுகளுடன் சந்திப்பு கூட்டம் நடத்தியது. சார்ஸ் வைரஸால் சீனாவில் மட்டும் 774 பேர் உயிரிழந்தனர். இதில் மருத்துவர்களும் அடங்குவர். இதனை கட்டுப்படுத்த தவறியதாக சீனாவை அப்போது ஐநா விமர்சித்தது. தற்போது வரை இதற்கு எந்த சிகிச்சையும் கிடையாது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஜிகா வைரஸ். எய்டஸ் எனப்படுகின்ற கொசு வகை கடிப்பதால் ஜிகா வைரஸ் தொற்று ஏற்படும். இந்த கொசு பகல் நேரத்தில் கடிக்கக்கூடியது. முதன் முதலில் உகாண்டாவில் 1947 ஆண்டு குரங்குகளிடமிருந்து வைரஸ் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 1952 ஆண்டு உகாண்டா மற்றும் தான்சானியாவில் மனிதர்களிடம் இந்த தொற்று கண்டறியப்பட்டது. பின்னர் 2007 ஆண்டுதான் மைக்ரோனேஷியாவில் உள்ள ஜாப்பெனும் தீவில் இந்த வைரஸ் தொற்று பதிவாகியது. அதனைத் தொடர்ந்து 2013 பிரெஞ்சு, பாலிஸ்னியா மற்றும் பசிபிக் எல்லையில் உள்ள மற்ற நாடுகளில் ஜிகா வைரஸ் ஆயிரக்கணக்கான மக்களை தாக்கியது. 2015 பிரேசிலில் இந்த வைரஸ் தொற்று பரவி பெரும் பாதிப்பை உண்டாக்கியது. கொசுவில் இருந்து பரவக்கூடிய ஜிகா வைரஸ் தொற்று இதுவரை 86 நாடுகளில் பதிவாகி இருக்கின்றது. எய்டஸ் கொசு வகைதான் டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்களையும் பரப்புகின்றது. காய்ச்சல், தடிப்பு, தசை, மூட்டுவலி, தலைவலி ஆகியவை இதன் அறிகுறிகள். ஜிகா வைரசுக்கும் இதுவரை இந்த சிகிச்சையும் கிடையாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நிபா வைரஸ். நிபா தொற்று விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு கடுமையான நோயை உண்டாக்கும் வைரஸ் ஆகும். இதன் பிறப்பிடம் ஃப்ரூட் பேட்ஸ் எனப்படுகின்ற பழந்தின்னி வௌவால்கள். 1998 ஆண்டு முதன் முதலில் மலேசியாவில் இந்த வைரஸால் நோய் தொற்று ஏற்பட்டது. வௌவால்களிடமிருந்து பன்றிகளுக்கு இந்த நோய் பரப்பப்பட்டது. ஒரு மனிதரிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுவதும் கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் தொற்றால் கடுமையான சுவாச பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படலாம். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் 2018 ஆண்டு நிபா வைரஸ் பரவிய போது 17 பேர் உயிரிழந்தனர்.
முக்கியமாக கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் இது பரவியது. நிபா வைரஸால் பாதிக்கப்படும் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ இந்த தடுப்பூசியும் இல்லை. இதனால் பாதிக்கப்படும் மனிதர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டும். காய்ச்சல், தலைவலி, தசைவலி, வாந்தி மற்றும் தொண்டைவலி ஆகியவை இதன் அறிகுறிகள். மேலும் மயக்கம், நரம்பு பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த வைரசுக்கும் தற்போது வரை எந்த தடுப்பூசியும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இறுதியாக உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வைரஸ் தான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் பாதிப்பால் சீனாவில் 1000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் தற்போது இது உலக நாடுகள் முழுவதும் பரவி பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கும் இதுவரையில் தடுப்பூசிகளோ மருந்துகளோ கண்டுபிடிக்கப்படாத நிலையில் இன்னும் 1 வருடங்களில் அவற்றுக்கான தடுப்பூசிகளும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படலாம் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.